வேலைக்காரனுக்கு அப்புறமா ப்ரெஸ்ஸு நான் இந்த நேரடியாக பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப ப்ரெஸ்ஸோட ரன்னும் வேலைக்காரனுக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னை வந்து ரொம்ப மனசார குளிர வச்சு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. அதாவது நல்ல நல்ல ரிவ்யூஸ் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஹோல் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட பர்சனலாக பேசினாங்க. அது உங்களுக்குலாம் தனித்தனியாக தெரியும் நினைக்கிறேன் யாரெலாம் பேசுனீங்க என்கிட்டன்னு சொல்லிட்டு. அல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரெஸ்ஸில் இருந்த இருக்கிற பிஹைண்ட் த கேமராமேன், அங்கே ஒரு சின்ன சவுண்ட் இன்ஜினியர், அங்கே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் போனால் அங்கே இருக்கிற ஜாக்கீஸு, எல்லா இடங்களிலும் என்னை வந்து ரொம்ப அன்பால் பொழிய வச்சாங்க. சரியாக ரிவ்யூ எழுதாத கூட என்கிட்ட வந்து புறணி பேசினாங்க சில பேர். இந்த மாதிரி சார் தலைமை இல்லைன்னு தாண்டி என்கிட்ட வந்து இவ்வளோதான் செய்ய முடிஞ்சு சார், ஆனால் எங்களுக்கு பணம் அவ்வளோ பிடிச்சிது சார்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு ஒன்று எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு, ஆல்ரெடி பெரிய மரியாதை உங்கள் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மரியாதை கிரியேட் ஆகிருக்கு. இந்த நிகழ்வு மூலமாக ரொம்ப ரொம்ப நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து இதே மேடை தான் தனியொருவனுடைய சக்ஸஸ் மீட்டு, அதாவது தனியொருவன் எவ்வளோ ஹிட்டோ அந்தளவுக்கு சக்ஸஸ் மீட் ஹிட் ஆகி போச்சு. ஏன்னா நானும் தம்பி அழுதுனால உட்காந்து ஓவோ ரெண்டு பேரும் அழுதுட்டு வந்தோம். அந்த மீட் அந்த சக்ஸஸ் மீட் வீடியோ பயங்கர ஹிட் ஆகி போச்சு. என்னடா படத்தோட ஹிட் ஆகிடும் போல இருக்குன்னு பார்த்து வந்து பயம் வந்துருச்சு. ஒரு உணர்வாக பேசினோம், ஹிட் ஆகிடுச்சு. இதே மேடை தான் இங்கே வந்துட்டு ஏதோ சொல்லி உணர்வாக சொன்னால் இங்கே பின்னாடி ஏற்றி விட்டே இருக்காங்க கைதட்டி. அந்த ஏற்றி விட்டதில் ஒரு வார்த்தை வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சொல்லலை, இது தப்பு ரைட்டுன்னு ஒன்றும் சொல்லலை. ஆனால் எனக்கு இந்த ஒரு 2015 ஒரு 3 வருஷமாக ஒரு நெஞ்சில் ஒரு உறுத்தல், ஐயோ ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டோமோன்னு ஒரு உறுத்தல் எனக்கு. அது வேறு ஒரு சேனல், ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு சேனலில் வந்து போட்டு ஸ்லோ மோஷன் போட்டு மியூசிக்லாம் போட்டு விட்டாங்க. அதாவது நேற்று ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்தவங்கெல்லாம் படம் பண்ணுற போது நீங்கள் பண்ணலேன்னு நம்ம பண்ணலேன்னு தோணும் ஏதோ ஒரு வார்த்தை, அது அந்த எமோஷனில் கைத்தட்டணும் நான் பாட்டு சொல்லிட்டேன் அன்றைக்கி அதுக்கும் கைத்தட்டினாங்க. அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு வந்து அது பெரிய ஒரு கில்ட். அது என்னடா அது ஏதோ நம்ம இப்படி அவசரப்பட்டு, அதாவது எமோஷன் என்ன பேசணும்னு தெரிய மாட்டேங்குது, அதில் சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்தவங்களாம் நம்புகிறாங்க, நம்மளை நம்பலையேன்னு தோணுதுன்னு நான் பாட்டு வாக்கியத்தை முழுசாக பண்ணேன். அந்த யூடியூப்பில் வந்து அதை ஸ்லோ பண்ணி நம்ம பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஒரு வயலின் மியூசிக்லாம் போட்டு விட்டு பெருசாக்குன்னா எனக்கு அது வந்து ஒரு இந்த ஒரு 3 வருஷமாகவே ஒரு கில்ட்டு. எங்கடா எப்படா எப்படி சரி பண்ணலாம் இதை, எங்கேயோ கார்த்திக் சுப்பராஜ் எங்கேயா பார்த்தா நம்மளை சரியாக பார்க்கல, அவர் கூட அவர் பார்த்துருப்போம் யூடியூப் பார்த்துருப்பாரோ அப்படின்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு யார். ஏன்னா இன்றைக்கி வர டேலண்ட்ஸ் முன்னாடி நான்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை வந்து இந்த இடத்துல நான் வந்து என்னை அறியாமல் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன், நான் அது தவறாக இருக்கும் பட்சத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் முதல்ல ஃபஸ்ட்டு அதை அதில் மூலமாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது பட்டவதனமாக மன்னிப்பு. இது எனக்கு வந்து இது வந்து யாரும் எனக்கு குறையா இது வரைக்கும் சொல்லவே இல்லை. எனக்குள்ள இப்போ நிம்மதியாக இருக்குது, எனக்கு சொல்லும்போது நிம்மதி இருக்குது எனக்கு. ஏன்னா நான் ரீமேக்ஸ் பண்ணி 12 வருஷமாக நம்ம ஒரிஜினலாக என்ன கண்டென்ட் பண்ணுவோம் அதுக்குள்ளே அந்த ரீமேக்குள்ளே நம்ம எப்படியோ வந்து முடிஞ்சளவு எதையாவது கிரியேட் பண்ணிவிட்டு அது உள்ள சின்ன திருப்தி பட்டுட்டு இருந்த அந்த நேரங்களில் நான் யோசிச்சு பார்த்தப்போ என் ஜீவனை வாழ வச்சது நான் 1999 பண்ண ஷார்ட் ஃபிலிம். அது பேர் பழைய கதைன்னு பேர். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டிப்ளமோ பண்ண ஷார்ட் ஃபிலிம், என் மனசுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது எனக்கான விஷயத்தை வந்து டே நம்ம ஒன்று பண்ணிட்டோண்டா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது நம்ம என்றைக்கோ ஒரு நாள் இந்த ஒரு ஜீவனை நம்ம தலையில் கொண்டுதர முடியும், என்றைக்கோ ஒரு நாள் நம்ம சொந்த கதையில் கொண்டுதர முடியுங்கிற ஒரு நேரம். இது எல்லாமே அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் என்னை எனக்கு யாருன்னு காமிச்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பண்ண ஷார்ட் ஃபிலிம். ஆனால் கூட சீக்கிரம் யூடியூப்பில் நான் கண்டிப்பாக போடுறேன், அப்லோட் பண்ணுறேன் நான். அதுக்கான நேரம் வந்து இப்போ தான் கிடச்சிது அந்த விஷயம் எனக்கு இன்ஸ்டியூட்லேருந்து. ஸோ அப்படி எம்குமார் சன் ஆஃப் மகாலட்சுமி, அம்மா நண்ணா தெல் அம்மா அம்மா நண்ணா தமிழ் அம்மாங்கிற படத்துடைய ரீமேக். அந்த படத்தில் அந்த சைல்டு எபிசோட் கிடையாது. நதியா அந்த ஸ்கூலில் வந்து பையனை சேர்க்குறது, தனியாக வளர்க்குற அந்த ஸ்கூலில் சேர்க்குறது, அம்மா ஏர்னிங் மெம்பரில் வந்து புருஷன் பேர் வந்து இல்லை நீங்கள் தான் போட்டிருக்கு, எப்படி நீங்கள் வளர்ப்பீங்க அப்படின்னா அது என்ன ஃபோட்டோ அப்படின்னா சரஸ்வதி ஃபோட்டோ, பக்கத்தில் ஏன் பிரம்மா ஃபோட்டோ மாட்டலாம். அப்போ ஊர் உலகத்தில் எல்லா குழந்தைக்கும் சரஸ்வதி ஃபோட்டோ போதும்னு சொன்னாக்க என் குமரனுக்கு இந்த மகாலட்சுமி போதுங்கிற சீனை கிரியேட் பண்ணி அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம், அது ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு குழந்தைய எப்படி கொண்டு வந்து வளர்த்தாங்க. இனி அந்த குழந்தைக்கு எந்த தயக்கமும் இல்லை, பயமும் இல்லை வாழ்க்கையில். இனி இந்த அம்மாவும் மகனும் அப்படிப்பட்ட அம்மாவும் மகனுங்கிற அந்த ஒரு அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா அதுக்கப்புறமா தெலுங்குல அங்கேருந்து ஆரம்பிக்கும். இப்போ தெலுங்குல வந்து அந்த சைல்டு எபிசோட் கிடையாது, ஒரு திருப்தி சம்திங் சம்திங் நூ வஸ்தானன்ட்டே வந்தான்ட்டாவா தெலுங்கு படம், ஒரு சின்ன அதில் ஒரு திருப்தி. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே நிறையா பண்ணியிருந்தோம். அதில் நிஜ குதிரை இறந்து போச்சேன்னு சொல்லி தங்கச்சி அழும்போது சைல்டு எபிசோடில் அண்ணன் வந்து ஒரு மண் குதிரையை வந்து பொம்மையை வாங்கி தருவார். அதை வச்சே தான் கதை ஃபுல்லாக படத்தோட லாஸ்ட் ஷாட்டே அந்த மண் குதிரை வந்து சம்மந்தப்பட்ட ஷார்ட் தான் படத்தோட லாஸ்ட் ஷாட்டே. ஒரு சின்ன ஒரு ரீமேக்கில் சின்ன கரெக்ஷன், அந்த மண் குதிரையை அண்ணன் வாங்கி தராமல்
தன் கையால் செஞ்சு கொடுத்தாருங்கிற ஒரு 3 செகண்ட் ஷார்ட் அது. அதில் ஒரு திருப்தி. இப்படி எங்கெங்கேயோ அங்கே திருப்திப்படுத்திக்கிட்டு நாம் அந்த ஒரிஜினலில் ஜீவனை கெடுக்காமல் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே அப்படி சேகரித்த விஷயங்கள், அதாவது ஒரு நம்மை நாம் யாருன்னு தெரிஞ்சுக்க இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து மிக 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 அவசியமாக பயன்படுது. அதை சொல்ல தான் நான் ஒன்று அங்கங்கே நான் க்ரியேட் பண்ண விஷயங்கள் நான் வந்து சொல்ல நினைக்கிறேன். தனி ஒருவனாகட்டும் வேலைக்காரனாகட்டும் அந்த எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே க்ரியேட்டிவிட்டி, சும்மா காமெடியாக சொல்லணும் தப்பாட்டந்தில் சொல்லணும், பிரபுதேவ மாஸ்டர் என்னைக்காவது புது மூமெண்ட் போட்டாரா? தன் 25 வயசுக்கு போட்ட மூமெண்ட்டே இன்றைக்கு போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு ஜீனியஸாக அந்த 25 வயசு 30 வயசுக்குள்ள எல்லா மூமெண்ட்டையும் போட்டார். ஏன்னா உலகத்திலேயே அப்படி ஒரு மூமெண்ட்ஸ், அப்படி ஒரு கொரியோகிராஃபி, இந்தியா நம்ம ப்ரௌடாக இருக்கணும் பிரபுதேவ மாஸ்டர் பற்றி. அவ்வளோதான், நம்ம கிரிக்கெட்டோட ரிட்டையர் ஏஜ் 30 வயசுங்கிறது, ஸ்போர்ட்ஸோட ரிட்டையர் ஏஜ். தயவு செஞ்சு எதுக்காகவும் காத்துட்ருக்காமல் நம்மளுடைய டேலண்ட்டை வெளியே கொண்டுறதுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அவ்வளோ. அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் விஷயம், இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸை, இன்டர்நேஷ்னல் மூவிஸை தயவு செஞ்சு நிறையா பார்க்க கற்றுக்கும் போது நமக்கு என்னென்ன நடக்குதுங்கிறத ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே நாமும் சில நேரம் போலி பிம்பங்களில் வச்சுக்கிட்டு ஐயோ இதான் பெருசாக அதான் பெருசானலாம் எல்லாம் தூள் தூளாக உடையும் அப்படியே. இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம்னு தோணும். அதாவது எங்கேயோ செட் பண்ணிருக்காங்க மார்க்கை. அந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸை புரிஞ்சுக்கும் போது கதை வந்து ஏதோ எங்கேயோ இருந்து எடுக்கிறது கிடையாது, நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறது தான் கதைன்னு புரிய வரும். கதை வேறு வாழ்க்கை வேறு கிடையாது, வேலை வேறு வாழ்க்கை வேறு கிடையாது அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் தான் கொடுத்தது. எனக்கு அந்த கலாச்சாரங்கள் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒன்று போதும், வேறு எங்கேயுமே நம்ம போய் கதைக்காக தேட வேண்டாங்கிற ஒரு என் உணர்வு வரும். இதெல்லாம் தாண்டி நான் பார்த்த 75% இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அகதிகளை பற்றினது. அன்றைக்கி நான் உணர்ந்தேன் நம்ம எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம இது இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லி ஏதோ பிரச்சனைகளை வந்து பார்த்துக்கிட்டு எவ்வளோ ஒரு ப்ராடன் ஆகுது, நம்மளுடைய விஷன் எவ்வளோ ப்ராடன் ஆகுது. வாழ்க்கையை நம்ம வந்து இருக்கிற சின்ன சின்ன விஷயம் ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனைனா அவன் ஒரு கண்ட்ரியில் வாழ்றதே பிரச்சனையாக இருக்குது. நான் அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நான் தனியொரு டெலிட்டட் சீனில் அந்த டைலாக் வச்சேன், உலகத்திலேயே அமைதியான நாடு இந்தியா, இந்தியாவில் அமைதியான மாநிலம் என் தமிழ்நாடு, அந்த அமைதியான மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி நான் வைக்க காரணம் என்னென்னா அதெல்லாம் பார்த்த உணர்வு தான். அதெல்லாம் சின்ன சின்ன நாட்டு சின்ன சின்ன விஷயங்கள் அங்கேருந்து எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் எல்லாம். சரி ஓகே, இன்டர்நேஷ்னல் அதை பார்த்து இங்கே பார்த்து தேவையில்லாத விஷயங்களை பிரமிச்சு நம்மளால் முடியுமா முடியுமான்னு கேள்வி கேட்டே இருக்காமல் வேறு விஷயங்கள் வேறு எக்ஸ்போஷர் வரும்போது தான் லைஃபே வேறு ஒரு இடத்துக்கு போகுது. சரி ஓகே, அட்லீஸ்ட் இன்டர்நேஷ்னலாக என்னென்னு தெரிஞ்சுப்போமே, இவ்வளோதானா நீ அதையாவது புரிஞ்சுப்போம், புரிஞ்சுக்கிட்டு அது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பல விஷயங்கள் வந்து ஹெல்ப் ஆகிட்டுருக்கு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபீச்சர் ஃபிலிம் ரெண்டுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, ஷார்ட் டியூரேஷன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அவ்வளோதான். நம்மளோட ஒவ்வொரு அசைவும் ஷார்ட் ஃபிலிம் தான். ஸோ நம்ம நிற்கிறது, நம்ம பேசுறது, நம்மளோட அசைவு எல்லாமே ஷார்ட் ஃபிலிமில் இருக்குது. ஸோ அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி நம்மளோட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் எடுக்க வரும். ஆக்டர்ஸ்க்கு இல்லை எல்லா டெக்னீஷியனுக்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் அதை லேர்ன் பண்ணிருக்கேன். ஸோ அங்கேருந்து நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும், நான் ஃபீச்சர் ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் அண்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திடீர்னு பை ஆக்சிடென்ட்டாக ஆக்டர் ஆனேன். ஸோ நல்ல ஃப்ரீடம் இருக்கும், சென்சார் கிடையாது. ஸோ இப்போ இருக்குது அதான், அப்போது கொஞ்ச நாள் முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணதுக்கு சான்சஸ் இருந்தது, லைட் இருக்காது, முக்கியமாக காசு இருக்காது, எதுவுமே இல்லாதப்ப எப்படி படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து தொடங்குற இடம் வந்து அழகான இடம், அந்த இடம் தான் வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அப்படி தான், நம்மளோட எண்ணங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்கலாம் ஷார்ட் ஃபிலிமில். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச அழகான ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குற நேரம். ஸோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.